2002 ஆண்டு நிகழ்ந்த பாலி குண்டுவெடிப்பு மற்றும் 2003 நிகழ்ந்த இரு சம்பவங்கள் தொடர்பாக இந்தோனேஷிய தீவிரவாதி உட்பட 3 பேர் மீது அமெரிக்கா குற்றச்சாட்டை பதிவு செய்துள்ளது. தாய்லாந்தில் பிடிபட்ட இவர்கள் மூவர் மீதும் 18 ஆண்டுகளுக்கு பின் இது நிகழ்ந்துள்ளது. இந்தோனேஷியாவின் ரிதுவான் இசாமுதீன் தீவிரவாதியான இவர் ஜேமா இஸ்லாமியா என்ற ஜிகாத் அமைப்பின் தலைவராக பணியாற்றி வந்தார். எஞ்சிய இருவர் முகமது நசீர் பின் லெப் மற்றும் முகமது பாரிக் பின் அமீன் என்றும் இவர்கள் மலேசியா நாட்டு பிரஜைகள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் அல்கொய்தா தீவிரவாத இயக்கத்தில் பயிற்சி பெற்றவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. இவர்கள் மீது சதித்திட்டம் தீட்டுதல், கொலை, தீவிரவாதம், சொத்துக்கள் சேதம் உள்ளிட்ட 9 பிரிவுகளின் கீழ் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கடந்த 2002 ஆண்டு அக்டோபர் 12 தேதி பாலியில் சர்வதேச தீவிரவாத அமைப்பான அல்கொய்தா உதவியுடன் நிகழ்த்தப்பட்ட மிகப்பெரிய குண்டுவெடிப்பு தாக்குதலில் 202 பேர் கொல்லப்பட்டிருந்தனர். இதேபோல 2003 ஆண்டு ஜகார்த்தாவில் உள்ள JW மேரியாட் ஹோட்டலில் நிகழ்ந்த தாக்குதலில் 12 பேர் பலியாகியிருந்தனர்.